பிரத்யும் தாகூர் அப்படிங்கிற சின்ன பையன் ஹரியானா ஸ்டேட்ல இருக்கிற ரியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில, அதாவது செப்டம்பர் 8, 2017 அன்னைக்கு காலையில பிரத்யுமோட அப்பா வழக்கம் போல அந்த பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு போறாரு. அவர் போன அடுத்த 15வது நிமிஷம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பையனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்க, உடனே வாங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா பதறி போயிட்டு போய் கேட்கிறாரு, 15 நிமிஷத்துக்கு போனதே என் பையனை டிராப் பண்ணிட்டு போனேன், இப்போ உனக்கு அடிபட்டு சொல்றீங்க, அப்படி என்னாச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் சொல்ல வராங்க, அதாவது என்னன்னா, பிரதீம் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிளம்பிட்டாரு. பிரதீம் ஸ்ட்ரைட்டா கிளாஸ் ரூம் போறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ள போயிருக்கான். அப்படி போகிற அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூலுடைய பஸ் டிரைவரும் பாத்ரூம் குள்ள போயிருக்காரு. அந்த டிரைவர் பாத்ரூம் குள்ள போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில வராரு. வெளியில காலை வச்ச உடனே அவர் வலிக்கி விட்டு கீழே விழுறாரு. கீழே விழுந்த அவர் எந்திரிச்சு அவர் கை கால்லாம் பாக்குறாரு, ஏதாவது அடிபட்டுச்சான்னு பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் கண்ணுக்கு தெரியுது, அதாவது என்னன்னா, அவர் கை கால் ஃபுல்லா பிளட்டா இருந்திருக்கு. பதறி போனவர் கீழே குனிஞ்சு பாக்குறாரு, பக்கத்துல ஒரு சின்ன பையன் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல மறந்து கிடக்குறான். அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, பிரத்யும் தாகூர் தான். பதறி போன அந்த பஸ் டிரைவர் அந்த பையனை தூக்கி வேன்ல போட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட்டும் பண்றாரு. அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்மும் பண்றாரு. பிரத்யும் தாகூரை செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உங்க பையன் ஏற்கனவே இறந்து போய் தான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கே வந்தா அப்படிங்கிற ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த பையனோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே கதனை எழுகிறாங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வந்த பிரத்யும் தாகூர் எப்படி பாத்ரூம்ல இறந்து கிடந்தான், செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையனை கொலை பண்ற அளவுக்கு யாருக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு, இந்த கேஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பெரிய மர்மம் என்ன அப்படிங்கறத இந்த விட இல்லாம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வணக்கம், நான் உங்க ஜேகே. அந்த ஸ்கூலோட பஸ் டிரைவர் பிரத்யும் தாகூர் அந்த நிலைமையில பார்த்த உடனே தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாரு. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் அந்த அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவலும் கொடுக்குறாரு. போலீஸ் உடனே அந்த இடத்துக்கு வர்றாங்க, பிரத்யும் தாகூரோட பாடி டேக் ஓவர் பண்ணி போஸ்ட் பண்ண கணிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த ஒரு கேஸோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் விஷயம், அந்த போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த பையன் இறந்த அந்த இடத்த பார்வையிடணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கும் போறாங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க ரத்த வெள்ளத்தை அந்த பையன் கிடந்த அந்த இடத்தையும் பார்வையிடுறாங்க. அந்த இடத்துல ஏதாவது தடையும் கிடைக்குமோ தேடி பார்க்கும்போது என்ன இருந்துச்சுன்னா, அங்கே வந்துட்டு ஒரு கத்தி கிடைச்சிது. அதாவது அந்த பையன் எந்த கத்தியால் அடுக்கப்பட்டானோ அந்த கத்தி அங்கே கிடச்சிருக்கு. அந்த கத்தியை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கத்தியில் எந்த ஒரு கைரகையும் இல்லை, அந்தளவுக்கு தெளிவாக அந்த பையனை கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கத்தியில் இருக்கிற ரத்தக்கரை எல்லாமே வந்துட்டு பிரத்யும் தாகூரோட தான் அப்படிங்கிறது கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்ரூமுக்குள்ளே போகிற வழியில் ஒரு சிசிடிவி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது, பிரத்யும் தாகூர் அந்த அந்த பஸ் டிரைவர் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் தான் அந்த பாத்ரூமுக்குள்ளே போனது கிளியராக ரெக்கார்ட் ஆயிருந்தது. உடனே போலீஸ்க்கு அந்த பஸ் டிரைவர் மேலே ஒரு சந்தேகம் வந்துச்சு. பஸ் டிரைவர் என்ன பண்றாருன்னா, அந்த பையன் தனியா பாத்ரூம் வர அந்த சமயம் பார்த்து கத்தியால் அந்த பையனோட கழுத்தை அறுத்து கொலையும் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை அவனே ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நல்லவமா நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிரஸ் மீட்ல போலீஸ் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஒரு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல போலீஸ் சேம் இதே ஒரு கிளைம் தான் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த பஸ் டிரைவர் என்ன சொல்றாருன்னா, சார் எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, போலீஸ் என்ன அடிச்சு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணி இந்த பையனை நீ தான் கொலை பண்ணு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பையனோட அப்பா என்ன பண்ணாருன்னா, ஜட்ஜஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அதாவது என்னன்னா, இந்த ஒரு கேஸை தயவு செஞ்சு போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு மாத்துங்க, சிபிஐக்கு போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல இருக்கிற உண்மை தன்மை வெளியே வரும், அப்பதான் என் பையனுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்றாரு. இதை ஏத்துக்கிட்ட ஜட்ஜஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு கேஸை போலீஸ்ல இருந்து சிபிஐக்கு மாத்துறாங்க. ஒரு வழியா சிபிஐ இந்த ஒரு கேஸை டேக் ஓவர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட இருந்து கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் வாங்கின சிபிஐ இந்த கேஸை முதல்ல இருந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் இறந்த அந்த இடத்துல இருந்தே விசாரணை ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே அந்த இடத்துக்கும் போறாங்க, அங்க போயிட்டு அங்க இருக்கிற தடயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. கலெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற சின்ன பசங்கள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏதாவது வேடு அங்க ஸ்கூல்ல நடந்ததா, சம்பந்தமே இல்லாத ஆட்கள் யாராவது ஸ்கூல்ல வந்தாங்களான்னு கேக்குறாங்க. அப்படி கேட்டுட்டு அந்த சமயத்துல தான் அங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சில ஸ்டூடண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எங்க கூட படிக்கிற ஒரு பையன் அந்த அன்னைக்கு காலையில கையில கத்தியை வச்சுக்கிட்டு வராண்டால சுத்தி கிடந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்ததுக்கு முந்தின நாள் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு சவால் விட்டுருக்கான். அதாவது என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல கொஞ்ச நாள்களை வந்து எக்ஸாம் வரப்போது, அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் மீட்டிங் வரப்போது, இந்த ரெண்டையுமே நான் நிறுத்தி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பையன் மேல சந்தேகப்பட்ட சிபிஐ ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில தான் ஷாக்கிங்கான சில விஷயங்களும் வெளியே வர ஆரம்பிக்குது. அந்த
லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் ஒரு ரவுடின்னு சொல்லப்படுது. அந்த ஸ்கூலில் அவன் தான் பெரிய ரவுடி, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டான், பெரிய அவனோட சுற்றிக்கிட்டு இருப்பான்னு சொல்லப்படுது. ஸோ அந்த பையன்கிட்ட விசாரணை நடத்தும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, கொஞ்ச நாளில் ஸ்கூலில் வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்க போது, அந்த மூலமாக எக்ஸாம் நடக்க போது, நான் கரெக்டாக படிக்க மாட்டேன், அதனால் அப்பா என்னை திட்டுவார் அடிப்பாருன்னு பயந்து அந்த எக்ஸாம்லாம் நிறுத்தணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அதுக்காக நான் அந்த அன்றைக்கு காலையில் ஸ்கூலில் கத்தியை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் அந்த சின்ன பையன் தனியாக பாத்ரூமில் மாட்டினான். ஸோ இந்த பையனை கொலை பண்ணிட்டு நிச்சயமாக அடுத்த நாள் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஸோ எக்ஸாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அந்த ஒரு காரணத்துக்காக தனியாக சிக்கின அந்த பையனோட கழுத்தை கத்தியை வச்சு அறுத்து அந்த இடத்துல கொலையும் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகியும் போயிருக்கான். அது மட்டும் இல்லாமல் தன் மேலே குற்றம் வரக்கூடாது, தன்னை யாரும் சந்தேகப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை இறந்து போன அந்த சம்பவத்தை அவனே போய் ஸ்கூல் மேனேஜ் பண்ணி சொல்லிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்ட சிபிஐ ஆஃபீஸர் ஷாக் ஆகி என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பஸ் டிரைவரை நிரபராதம் சொல்லி ரிலீஸும் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எகைன் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டில் சிபிஐ அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுறாங்க, இந்த பையன் தான் குற்றவாளி சொல்லி நிறுத்தியும் வைக்கிறாங்க. அப்போ அந்த பையனோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமாக என் பையன் இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான், இதுக்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, சிபிஐயை தான் போலீஸ் போய் சொல்லி என் பையனை வந்து அதில் சிக்க வைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிபிஐ ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்கள் பையன் கொலை பண்ணதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. அதை மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு காலையில் கையில் கத்தி வச்சு உங்கள் பையன் வராண்டா ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கான், அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் அண்ட் நேரில் பார்த்த சாட்சி முதற்கொண்டு இருக்குது. ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனுக்கு கையில் கத்தியோட என்ன வேலை, அது ஸ்கூல் வராண்டாக்குள்ள கத்தியோட என்ன வேலை, கரெக்டாக அந்த பையன் இறந்த அதே நாளில் உங்கள் பையன் கத்தியோட சுற்றிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா, உங்கள் பையன் தான் கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை வாயால் ஒத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ அந்த பையனுக்கு வயசு 16, அவனுக்கு 21 ஆகிற வரைக்கும் அவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கட்டும், 21 அப்புறம் ஒரு அடல்ட் அனுபவிக்கிற தண்டனையான 7 சிறை தண்டனை அவன் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனை கேட்குறாங்க. அதுக்கு கோர்ட் அதுக்கு அப்ரூவும் பண்ணுறாங்க. அதாவது அவனோட 21 வரைக்கும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருப்பான், 21 அப்புறம் 7 சிறை தண்டனை அனுபவிப்பான். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை எதிர்த்து அவங்க அப்பா வந்து மேல்முறையீடு பண்ணுறாரு. பட் அந்த மேல்முறையீடு விசாரித்த ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு கேஸை தள்ளுபடி பண்ணி அவருக்கு 21,000 அபதாரமும் விதிக்கிறாங்க. அந்த பையனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான சாட்சிகள் இருந்த ஒரே காரணத்தினால அவங்க அப்பானால அதுக்கப்புறம் எதையும் பண்ண முடியல. ஆனால் இன்னை வரைக்கும் இந்த ஒரு கேஸ் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து விசாரணையில் தான் இருக்குது. இன்னமும் இதுக்கான ப்ராப்பரான தீர்ப்பு வெளியே வரல. இப்போ இருக்கிற ஸ்கூல் பசங்க படிப்பை தவிர இது எல்லா விஷயத்திலும் கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருந்திருப்போங்க. அதாவது என்னென்னா, ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சரை மிரட்டிட்டு இருப்பான், நான் குத்திடுவேன், போலீஸ் வந்தாலும் நான் பார்த்துப்பேன், போலீஸே குத்துறவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பையன் பேசுகிற வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட அங்கே இருக்கிற ஸ்டாஃப் அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் நம்மளை அடித்து திருத்துவாங்க. ஈவன் நம்ம அப்பா அம்மா கூட சொல்லி விட்டுருப்பாங்க, கண்ணை தவிர இது எதை வேணாலும் நீங்கள் அடிங்க, தப்பே கிடையாது, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், அவன் திருந்தணும், அவன் ஒழுங்காக இருக்கணும், நல்லா படிக்கணும், இதுக்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் இப்படி இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, என் பையன் மேலே கை வச்சிங்கன்னா போலீஸ் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவன் என்ன தப்பு செஞ்சாலும் தண்டிக்க முடியாத ஒரு நிலமையில் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்துகிட்டு இருக்காங்க. பசங்க ரொம்ப கெட்டு குட்டிச்சவர் ஆகிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்ட பேரண்ட்ஸ் அந்த இந்த வீடியோ பார்த்துருக்கிற பசங்க குழந்தைங்க யாராவது இங்கே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி தவறுகள் எதுவும் செய்யாதீங்க. ரவுடிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கெத்து தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் அது உங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு தான் இந்த பையனோட கதை. இதே மாதிரி நிறைய கிரைம் சால்வ்ட் அண்ட் அன்சால்வ்ட் கேசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நீங்கள் யாராவது இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்க. யார் மெசேஜ் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்ணுவேன். வேறு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜே கே சைனிங் ஆஃப்.